Hello everyone, I am Dr. Jayanthi Prabakaran, Senior Consultant, Obstetrician and Gynecologist, Abhishek Medical Center, Erode. In the video, we will hydration. We will talk about milk, juices, tea, coffees, water intake. Then, foods, we will vegetables, kaikarigal, and fruits. We will 20-30% water. We will get water. We will get water. We water. We will get water. We will get water. We will get water. Sugarated drinks, beverages, tinned foods, and soft drinks. கடையில விக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் வந்து அதிக sugar இருக்கிற ட்ரிங்க்ஸ் அத நான் குடிச்சிட்டு ஒரு பாட்டில் ஃபுல்லா நான் வந்து குடிச்சிட்டேன் அது எனக்கு நீர் சத்துனா கிடையவே கிடையாதுங்க அது உங்களோட sugar-ஐ இன்கிரீஸ் ஆகும் calorie intake-ஐ இன்கிரீஸ் பண்ணும் சோ நார்மலான ஆரோக்கியமானது என்னன்னா சாதாரண வாட்டர் நீங்க குடிச்சிங்கனாவே அது ரொம்ப ஆரோக்கியமானது அப்புறம் இளநீர் milk இதெல்லாம் அப்புறம் காய்கறிகள் சேர்த்துக்கிறதுல வாட்டர் இன்டேக் வருது சோ எவ்வளவு தூரம் நான் வந்து வாட்டர் எடுத்துக்கணும் அப்படி நீங்க தண்ணி எடுக்கணும் மேடம் அப்படி நீங்க கேட்டினா ப்ராப்பரான ஹைட்ரேஷனுக்கு எவ்வளவு தண்ணி எடுக்கணும் ஒரு நாளைக்கு 2 to 3 liters water எடுத்துக்கலாம் அது வந்து நீங்க அப்ப பாத்தீங்கனா ஒரு 10 glasses ஒரு பெரிய glass ஆ இருந்தா 10 glasses அந்த மாதிரி எடுத்துக்கணும் நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்க தாகம் வந்து தண்ணி குடிக்கிறீங்க அப்படினாவே அது கரெக்ட்டானது கிடையாது ஏனா ஒன்ஸ் உங்க உடம்பல தாகம் வருது thirst வருதுனாவே உங்க பாடி டீஹைட்ரேட் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம் நீர் சத்து குறஞ்சு அதுக்குரிய எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம் அப்ப ஒவ்வொரு தடவையும் தாகம் வந்து நம்ம தண்ணி குடிக்கணும்னு வெயிட் பண்ணவே கூடாது ஏனா அந்த டீஹைட்ரேஷன்கே நம்ம போக கூடாதுன்னு நான் சொல்றேன் ஏனா டீஹைட்ரேஷனா அந்த நீர் சத்து குறையவே விட கூடாது தாகம் அடிக்குது அப்படினாவே நமக்கு நீர் சத்து குறஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ அதுக்கு எஃபெக்ட்ஸ்லாம் வர நீங்க கொஞ்சம் டயர்ட் ஆயிருவீங்க நீர் சத்து குறஞ்சதுனாவே அந்த மைண்ட் 퍼ஃபார்மன்ஸ் குறையதெல்லாம் சொன்னேன்ல அதனால நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ எப்பெல்லாம் நீங்க எங்கெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பா ஒரு பாட்டில் வாட்டர் ஃபில்ட் water fill பண்ணி வெச்சுக்கோங்க அப்பப்போ நீங்க அந்த வாட்டர் வந்து நீங்க குடிச்சிட்டே இருந்தீங்கனா தாகம் தவிச்சு அதுக்கு அப்புறம் குடிக்கிறதுக்கு பதிலா அப்பப்போ வாட்டர் குடிச்சிட்டே இருந்தீங்கனா நமக்கு பாடி நல்ல ஹைட்ரேஷன்லயே நம்ம வெச்சிருப்போம் அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் நம்ம பாடி ஃபங்க்ஷனுக்கு ஆரோக்கியமான விஷயம் கண்டிப்பா தாகம் வரட்டும் அப்புறம் குடிக்கிறேன் அப்படினல இருக்க கூடாது சோ தட் நீங்க பாத்தீங்கனா ஒரு 2 to 3 liters of water ஒரு 8 to ஒரு 8 glass or 10 glasses எடுத்தப்போ அதுக்கு மேல எடுக்க நீங்க நிறைய வேர்க்க விருக்குர்க்க வேலை செய்றீங்க ஒரு நாள்ல ரொம்ப வேர்க்க அதிக தண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு தண்ணி குடிச்சுக்கிறதும் நல்லதான விஷயம் சோ இதுதான் கான்செப்ட் இந்த மாதிரி இத கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு எங்க போனீங்கனாலும் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போய்க்கோங்க நீங்க வீட்லயே ஃபில் பண்ணி அதை குடிச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பாடி ஃப்ளூ பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு இப்போ நான் நீங்க எப்படி உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் கண்டிப்பா நீங்க யூரின் பாஸ் பண்ணுவீங்கல யூரின் போறப்போ உங்க யூரினோட கலர் வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும் நீங்க யூரினோட கலர் எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ரா கலர்ட கலரே லைட்டா ஒரு நார்மல் வாட்டர் கலர்ல இருக்கணும் இதே நீங்க ஹை கான்சென்ட்ரேட்டட் yellowish-ஆ யூரின் வருது அப்படினா உங்களுக்கு நீர் சத்து பத்தல நீங்க ஆல்ரெடி டீஹைட்ரேஷன்ல இருக்கீங்க நீர் சத்து இல்லாம இருக்கீங்கன்னு அர்த்தம் யூரின் கான்சென்ட்ரேட்டடா வந்ததுனா டீஹைட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம் So, எப்போ நீங்க யூரின் போனாலுமே கிளியரா வாட்டரியா அந்த யூரினோட கலர் நமக்கு கலராவே தெரிய கூடாது டைலூட்டடா இருந்ததுனா தான் உங்க உடம்பு நல்ல நீர் சத்தோட ஆரோக்கியமா இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அது ஒரு ப்ரூஃப் சோ எங்க போனாலும் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போங்க யூரின் வந்து நீங்க டைலூட்டடா நார்மல் கலர்ல இருக்கும் கான்சென்ட்ரேட்டட் யூரின் வந்துச்சுனா நீங்க டீஹைட்ரேட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம் அது ஓகே பி ஹாப்பி பி ஹெல்த்தி காட் bless you